ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗೆ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಕ್ಷೋದಯ ಓಂ ಆದಿತ್ಯಾಯಶ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ ಉಲಗ ಮಕ್ಕಳ ಅನೇವರುಕ್ಕೂ ರಾಜಯೋಗ ಅನ್ಬು ವಣಕಂ நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய ஆன்மீக தகவல்ல நாம பார்க்க இருக்கிறது மாந்தி பகவான். அதாவது நிறைய பேருக்கு 9 கிரகங்கள் தெரியுது, ஆனால் மாந்தி பகவான் அப்படிங்கிற கிரகத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. மாந்தி பகவான் என்றால் என்ன, இந்த மாந்தி பகவான் அப்படிங்கிறது குளிகன் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். குளிகன் என்றாலும் மாந்தி பகவான் என்றாலும் ஒரே கிரகம்தான். இந்த 9 கிரகங்களுக்கு மேல வலிமையான கிரகமாக மாந்தி பகவான் உருவெடுத்தார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இந்த மாந்தி பகவான் எப்படி பிறந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரளவு ஜோதிட ஞானம் தெரிஞ்சவர் போல நடிக்கிறவங்க சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானோட பிள்ளை அப்படின்னு தொல்லை இல்லாம சொல்லிட்டு ஒதுங்கிடுறாங்க. சனி பகவானுடைய பிள்ளை கிடையாது என்பது மாந்தி பகவானுடைய சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எல்லை இல்லாத மிகப்பெரிய உண்மையான விஷயம். அப்ப மாந்தி பகவான் எப்படி உருவானார், யாராக இருந்தாலும் ஒரு தாயார் இருப்பார் இல்லையா, அப்ப தாயார் இல்லாமல் எப்படி அவதரித்தார் மாந்தி பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவ கிரகத்தை இந்த உலகத்துல யாராலுமே வெல்ல முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இது ஊரறிந்த விஷயம். எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானே நவ கிரகத்திற்குள்ள அடக்கம் சனி பகவானுக்கு அடங்கி இருந்தார் அப்படிங்கிறது ஆன்மீக புராண விஷயங்கள் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய அந்த நவ கிரகங்கள் அதிதேவதைக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய ஒரு சாத்வீகம் இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நவ கிரகத்தை வந்து தன்னுடைய தவ வலிமையால் ராவணன் வந்து கட்டி போட்டுறாரு. 9 நவ கிரகங்களையும் அடக்கி ஆளக்கூடிய, ஏன் 9 நவ கிரகங்களையும் தன்னுடைய தவ வலிமையால் வென்று காட்டி தன்னுடைய காலில் போட்டு அடக்கி மேலே ஏறி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ராவணன் வச்சிருந்தாருங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த நவ கிரகங்களை வென்று வரணும் இல்லையா, அப்படி வென்று வருவதற்கு இந்த ராவணனை வென்று வருவதற்கு வேறு ஏதாவது சூட்சமம் இருக்குதா, வேறு ஏதாவது வரம் இருக்குதா அப்படின்னு 9 கிரகங்களும் சிவபெருமான கேட்கும் பொழுது, அந்த சிவபெருமான் கொடுத்த வரம் கொடுத்ததுதான், கொடுத்த வரத்தை திருப்பி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாருங்க. பொதுவாகவே கொடுத்த வரத்தை திருப்பி எடுத்தா அவர் சிவபெருமானே இருக்க முடியாது இல்லையா, அதுதான் உண்மை. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து திசை மாறி போகக்கூடாது. அப்ப கொடுத்த வரத்தை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல உறுதியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் என்ன பண்றார் அப்படின்னா, உங்களுக்குள்ளாகவே ஒரு புதிய உருவத்தை உருவாக்குங்கள். அதுல வந்து நம்ம ஏதாவது ஒரு சக்தியை படைத்து நம்ம வந்து ராவணனை வெல்லக்கூடிய ஒரு தகுதியை ஏற்படுத்திக்கலாம்னு ஒரு யோசனை சொல்லும் பொழுது, இந்த 9 கிரகங்களும் ராவணனுடைய காலில் இருக்கும் பொழுது காலடியில் இருக்கும் பொழுது எந்த முயற்சியும் செய்ய முடியாது. இருந்தாலும் நேரம் கிடைக்கும் பொழுது ராவணனுக்கு தெரியாமல் உடல்ல வந்து அரிப்பெடுக்கிற மாதிரி அந்த நேரத்தில் உடல்ல வந்து சொரிகிற மாதிரி தன்னுடைய திரேகத்தை சொரியும் பொழுது வரக்கூடிய சிறு அழுக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த அழுக்கை வந்து ஒவ்வொரு கிரகங்களும் சேர்ந்து எடுக்குது. அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் சேர்ந்து எடுக்கும் பொழுது குறுமிளகு என்று சொல்லக்கூடிய அந்த குறுமிளகு அளவு தான் ஒவ்வொரு கிரகம் தன்னுடைய அழுக்கு எடுக்க முடியுது. அந்த குறுமிளகு அளவு இருக்கக்கூடிய அந்த அழுக்கு 9 கிரகங்களுடைய உடம்பிலிருந்து திரேகத்திலிருந்து எடுத்து அந்த 9 கிரகங்களுடைய அந்த அழுக்கை ஒன்று சேர்ந்து அதற்கு ஒரு உருண்டை கொடுக்கும் பொழுது, அந்த உருண்டைக்கு பெயர் கொடுக்கும் பொழுது அதற்குத்தான் மாந்தி பகவான் என்ற பெயர் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் அப்படிங்கிற பட்டம் இந்த சிறு உருண்டைக்கு கிடைச்சிருந்தது இந்த மாந்தி பகவானுக்கு. அப்ப அந்த மாந்தி பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து 9 நவகிரகங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய ராவணனுடைய காலிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படணும் அப்படின்னா, எனக்கு உங்களுடைய அதாவது உங்கள் 9 கிரகங்களுடைய ஒட்டுமொத்த வலிமையும் சக்தியையும் கொடுத்தரணும், அதாவது எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு மாந்தி பகவான் கேட்கிறாரு. வேறு வழியின்றி சிறையில் இருப்பதை விட சிறையில் நொந்து வாழ்வதை விட வெளியில் வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த வகையில 9 நவ கிரகங்களும் அப்படியே ஆகட்டும், அதாவது எங்களுடைய சக்தி முழுவதும் உங்களுக்கு கொடுத்தரணும் சொல்லி அப்படியே ஆகட்டும்ங்கிற ஒரு அடிப்படையில தான் மாந்தி பகவானுக்கு தன்னுடைய வலிமையை முழுவதும் 9 கிரகங்களும் கொடுத்துருதுங்க. அதாவது சுக்கிரனுக்கு மேல சூரியன் வலிமை, சூரியனுக்கு மேல ராகு வலிமை, ராகுக்கு மேல சனி பகவான் வலிமை, சனி பகவானுக்கு மேல கேது பகவான் வலிமை அப்படிங்கிற அந்த வாக்கியத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு 9 கிரகங்களுக்கு மேல மாந்தி பகவான் வலிமை அப்படிங்கிற ஒரு அற்புதத்தோட
அற்புதமான வரத்தோடு இந்த மாந்தி பகவான் என்ற குழிகன் உருவானார் அப்படிங்கறதா உண்மையான விஷயம். அந்த மாந்தி பகவான் நம்முடைய ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தார்னா எந்த மாதிரியான நம்ம சொல்லுவோம் இப்ப நடக்கிறது சூரிய திசை நடக்குது உங்களுக்கு அரச யோகம் கிடைக்கும்னு சொல்லுவோம் ஆனால் அவருக்கு அரச யோகம் கிடைக்காம இருந்துகிட்டு இருக்கும் என்ன காரணம்னு பார்த்தோம்னா சூரியன் அந்த அரச யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மாந்தி பகவான் தடுக்கிற அமைப்பில் இருக்கிறதுனால நமக்கு யோகம் கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் தான் உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்கும் அப்படிப்பட்ட மாந்தி பகவானுடைய இன்னும் எண்ணற்ற விஷயங்களை அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு எடுத்து சொல்ற அப்படிங்கறத விட தொகுத்து சொல்லக்கூடிய வகுத்து சொல்லக்கூடிய அமைப்புல இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு இறுதிப்படுத்துறேன் இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில நாம பார்க்க போறது மாந்தி பகவானின் மகத்துவம் என்ன அதாவது மாந்தி என்று சொல்லக்கூடிய குளிகன் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தி பகவானுடைய சிறப்பு என்ன அவருடைய மகத்துவம் என்ன அவருடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத வந்து கடந்த நிகழ்ச்சியிலே ஓரளவு நம்ம வந்து கோடிட்டு காட்டியிருக்கிறோம் இருந்தாலும் இந்த மாந்தி பகவான் 9 நவ கிரகங்களுடைய ஒட்டுமொத்த ஒரு சக்தியையும் ஒட்டுமொத்த வலிமையும் தன்னகத்தே வாங்கி வச்சிருக்கிற இந்த மாந்தி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் எந்த மாதிரியான யோகத்தை கொடுத்தாலும் எந்த கிரகம் எந்த மாதிரியான உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்திருந்தாலும் எந்த கிரகம் எந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் அந்த அதிர்ஷ்டங்களை தகர்த்தெறியக்கூடிய தடுத்து நிறுத்தக்கூடிய அல்லது அதற்கு மேலான அதிர்ஷ்டங்களை 9 கிரகத்தால் கொடுக்க முடியாத 9 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து கொடுக்க முடியாத மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த ஒரே கிரகமே அதாவது மாந்தி பகவான் என்று சொல்லக்கூடிய குளிகன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரே கிரகமே கொடுக்கக்கூடிய வல்லமையோடு பலம் வருது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இன்னைக்கு கூட வந்து பாருங்க மிகப்பெரிய சாதாரண மனுஷா ஜாதகம் பார்க்கும் பொழுது 9 கிரகத்தை அடிப்படையாக வைத்து ஜோசியர் சொல்லக்கூடிய வாக்கை கேட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆனால் பிரபல்யமான மனிதர்கள் அதாவது சினிமா துறையிலேயோ கலைத்துறையிலேயோ சின்ன திரையிலேயோ வண்ண திரையிலேயோ அரசியல் சம்பந்தப்பட்ட துறையிலேயோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறையிலேயோ தொழிலதிபர் என்ற ஸ்தானத்திலேயே உள்ள மாபெரும் மகத்தான மனிதர்கள் தன்னுடைய ஜாதகத்தில் மாந்தி பகவானை கணக்கெடுக்காம எந்த ஒரு மாற்றத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதில்லை அப்படிங்கறது உண்மையான விஷயம் நல்ல நேரம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ இருமுறையோ வந்துகிட்டு இருக்குதுங்க எல்லா நாளுமே வருஷத்துக்கு 365 நாட்கள் நல்ல நேரம் வந்துகிட்டு தான் இருந்துட்டு இருக்குது அந்த நேரம் நல்ல நேரமாக இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல நேரமாக இல்லாமல் ஆகாத நேரமாக இல்லாமல் ஆட்டி படைக்கக்கூடிய அமைப்பு மாந்தி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட இந்த மாந்தி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல எல்லோருடைய ஜாதகத்திலும் மாந்தி பகவான் நிச்சயமாகவே இருந்துட்டு இருப்பாருங்க ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் இருந்துட்டு இருப்பார் அப்படிங்கறதுதான் ஒருவருக்கு வந்து லக்னத்தில் இருக்கலாம் அல்லது 1-ஆம் இடத்துல இருக்கலாம் 3-ஆம் இடத்துல இருக்கலாம் 10-ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தானங்களையும் மாறுபட்ட கோண மாந்தி பகவான் இருந்தால் கூட வேறுபட்ட வாழ்க்கையை தருகின்ற அமைப்பு மாந்தி பகவானுக்கு மிகப்பெரிய சிறப்பா இருந்துட்டு இருக்குது சாதாரணமே நம்ம சாஸ்திரங்களில் கேள்விப்பட்டிருப்போம் சந்திர பகவானை விட சூரிய பகவானுக்கு வலிமை சூரிய பகவானை விட சுக்கர பகவானுக்கு வலிமை அதிகம் சுக்கர பகவானை விட சனி பகவானுக்கு வலிமை அதிகம் சனி பகவானை விட ராகு பகவானுக்கு வலிமை அதிகம் ராகு பகவானை விட கேது பகவானுக்கு வலிமை அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த ராகு கேதுகளுக்கு மேலான சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை ஏற்படுத்துகிற இந்த சாய கிரகங்களாக இருக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய தார தோஷங்களையும் சர்ப தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேதுகளுக்கு மேலான மிகப்பெரிய வலிமை இந்த மாந்தி என்று சொல்லக்கூடிய குளிகன் என்ற மாந்தி பகவானுக்கு நிச்சயமா இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் நீக்கமர உண்மை இந்த மாதிரியான உண்மையான இந்த மாந்தி பகவானை பத்தி நன்மையான வகையில உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில அதாவது எந்தெந்த ஸ்தானங்களில் மாந்தி பகவான் இருந்தால் எந்த மாதிரியான நன்மை அல்லது தீமை அப்படிங்கிற விஷயங்களை அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் விரிவாக பார்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய ஆன்மீக தகவல்ல இந்த மாந்தி பகவானுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தர்றீங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதை பத்தி தான் பேச போறோம் அதாவது மாந்தி பகவானுக்கு நான் முக்கியம் தருவது முக்கியத்துவம் தருவது அப்படிங்கறத விட சாஸ்திர ரீதியாக மாந்தி குளிகன் சாஸ்திர ரீதியாகவே மறுப்பதற்கில்லாத உண்மைகளை நன்மையாக மனித குலத்திற்கு எடுத்து சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஏன் பிள்ளையாராக இருந்தாலும் சரி முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி பிள்ளையாருக்கு திருமணம் ஏன் நடக்கல அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி முருகப்பெருமானுக்கு 1-க்கு 2 திருமணம் நடந்ததாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் இந்த மாந்தி பகவான் ஒரு காரணமாக இருந்துட்டு இருக்கார் அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க ஒருவரை பயமுறுத்துறதுக்காக சாஸ்திரம் கிடையாது பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் சாஸ்திரம் அந்த வகையில வந்து எவ்வளவோ சாஸ்திரங்கள் இருந்தால் கூட மலையாள சாஸ்திரத்துல
குளிகன் நிக்கிற இடம் குட்டைச்சுவர் அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தமாகவும் திருத்தமாகவும் அடிப்படையாகவும் ஆன்மீகமாகவும் நமக்கு சொல்லி வச்சிருக்குது. ஏன் மலையாள சாஸ்திரத்தில் அப்படி சொல்லி வச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குளிகனுடைய பங்கு அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நன்மைகளை, அந்த இடத்துக்கு கிடைக்கக்கூடிய சுக போகங்களை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை அதிகமாக இருக்கிறதாக நமக்கு மலையாள சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஏன் மலையாள சாஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாங்க. மலை ஆழம், அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக மலையாகவே இருந்தால் கூட அதை ஆழமாக நுணுக்கமாக தோண்டி எடுத்து அதை ஆராய்கின்ற பக்குவம் மலை ஆழத்துக்கு இருந்துட்டு இருக்குது. இன்னும் சில பேர் சொல்லலாங்க, மலையும் பள்ளமும் அதிகமா இருக்கிறதுனால மலையாள நாட்டுக்கு மலையாளம்னு பேர் வந்ததுன்னு வேடிக்கையா கூட சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக யோசிக்கக்கூடிய ஆழமாக ஆராயக்கூடிய பக்குவம் மலையாள சாஸ்திரத்திற்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனாலதான் ஒரு ஜாதகத்துல எந்த விதமான தோஷம் இருந்தாலும் பஞ்சபூதங்களுக்கு அதிபதியாகிய இந்த ஐயப்ப சாமி வந்து மலையாளத்துல வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. ஐந்து மலைக்கு அதிபதி அப்படிங்கிறது வந்து எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐந்து மலை அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்கள் ஐந்து, இந்த ஐந்து மலையும் பஞ்சபூதங்கள்ல அடக்கமா இருந்துட்டு இருக்கிறதுனால ஒரு மனுஷாளுக்கு எந்த விதமான தோஷம் இருந்தாலும் சபரிமலைக்கு மாலையிடும் பொழுது அந்த தோஷங்கள் விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் இந்த மாந்தி பகவான் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும், அதாவது குளிகன் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தி பகவான் திரும்ப திரும்ப சொல்றாங்க, குளிகன் நிக்கிற இடம் குட்டிச்சுவர் என்று சாஸ்திரம் எதனால சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குளிகன் என்ற மாந்திக்கு அதிகபட்சமான பவர், அதிகபட்சமான வலிமை, இந்த ஒன்பது கிரகங்களுக்கு மேலான ஒட்டுமொத்த வலிமை இந்த குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவானுக்கு இருக்கிறதால சாஸ்திரம் அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தால் எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில விரிவாகவே பார்க்கலாம். கஷ்டப்பட்டவங்களையும் கரோனாவால் அச்சப்பட்டவங்களையும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்து காப்பாற்றணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.